வணக்கம் உறவுகளே, இந்த வீடியோல நாம கடுகோட நன்மைகள் என்னென்ன, அதை உணவுல சேர்க்கறது மூலமா என்னென்னலாம் நமக்கு பயன்கள் இருக்கு பாக்கலாமா. நாம சமையல்ல தாளிக்க பயன்படுத்துற கடுகு விதைகள் வெறும் சுவையை மட்டும் தர்றதோடு ஏராளமான நன்மைகளையும் நமக்கு வழங்குது. கடுகு விதைகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், சரும ஆரோக்கியம் தரக்கூடிய பண்புகள்லாம் இருக்கு. இந்த கடுகு விதைகளை வச்சு மேலும் எந்த மாதிரியான நன்மைகளை நம்மளால பெற முடியும் வாங்க பாக்கலாம். கடுகு விதைகள்ல ஏராளமான விட்டமின்கள், தாதுக்கள் எல்லாம் இருக்குங்க. இந்திய உணவுகள்ல கடுகு விதைகளை அதிகமா பயன்படுத்துறது இருக்கு. இந்த சிறிய கடுகு விதைகள் முதல்ல ஐரோப்பாவின் மிதமான பகுதிகளில் பயன்படுத்தப்படுச்சு. அதுக்கப்புறம் வட ஆப்பிரிக்கா, ஆசியா போன்ற பகுதிகளையும் பிரபலமாகிடுச்சு. கடுகு விதைகளை தவறாம உணவுல சேர்த்துட்டு வரது மூலமா ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை நாம பெற முடியும். பொதுவா நாம சமைக்கிற உணவுக்கு மேலும் சுவையூட்ட இந்த கடுகு விதைகளை வச்சுதான் தாளிக்கிறது உண்டு. கடுகு விதைகள் இரத்த சர்க்கரை அளவை குறைச்சு நோய் மற்றும் தொற்றிலிருந்து பாதுகாப்பளிக்க உதவுது. இப்படி இன்னும் என்னென்ன நன்மைகளை கடுகு விதைகள் தருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனை இருந்ததுன்னா அதுல இருந்து நிவாரணம் பெறதுக்கு கடுகு விதைகள் உதவுதுங்க. கடுகு விதைகள்ல மெக்னீசியம் அதிக அளவு காணப்படுது. இது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை ஆற்றுகிறது. நம்ம உடல்ல பல்வேறு பகுதிகளில் ஏற்படுற வலி அண்ட் அழுத்தத்தை போக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததான், கடுகு விதைகள் சரும ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. இது சருமத்தை நீரேற்றமா வைக்க உதவும். சருமத்திற்கு ஈரப்பதம் ஊட்டி சருமத்துல உள்ள அழுக்குகளை போக்கும். சருமத்துல முகப்பெருக்கள் வராம பாதுகாக்கும். இதோட அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் சரும அலர்ஜியை குறைக்குது. கடுகு விதைகள் உங்க செரிமான ஆரோக்கியத்துக்கு சிறந்த ஒண்ணுங்க. அஜீரண பிரச்சனை உள்ளவங்க அதுல இருந்து விடுபடுறதுக்கு கடுகு விதைகளை சாப்பிடலாம். இந்த கடுகு விதைகள்ல நார்ச்சத்துக்கள் அதிக அளவுல காணப்படுது. இது குடல் இயக்கத்துக்கும் உடலில் செரிமான சக்தியை மேம்படுத்தவும் உதவுது. அதனால தாளிக்கணும் கண்டிப்பாக. கடுகு விதைகள் எலும்புகள், பற்கள் வலுவாக்குது. இதில் எலும்புகளை வலிமையாக்கும் செலினியம் இருக்கு. செலினியம் சத்து நகங்கள் மற்றும் முடியை வலுப்படுத்த உதவுது. கடுகு விதைகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் நிறையவே இருக்கு. இது எல்லாமே ஈறுகள், எலும்புகள் மற்றும் பற்களுடைய வலியை போக்க உதவும். என்ன உறவுகளே, கடுகு விதையில இவ்வளவு நன்மைகளா? நம்ம சாதாரணமா டேஸ்டுக்காக நம்ம தாளிக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அதான் இல்ல, அதுல இவ்வளவு விஷயம் நிறைஞ்சிருக்கு. அது நம்ம மெயினா வந்து பாத்தீங்கன்னா செரிமான பிரச்சனை உள்ளவங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க இல்லையா. சோ அவங்க கண்டிப்பா சமைக்கும் போது தாளிச்சு சாப்பிடுங்க, தாளிசம் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவையா அமைஞ்சிருக்கும் நம்புறேன். பயனுள்ளவையா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் வேற எந்த பொருளை பத்தின நன்மைகள், பயன்கள், இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற சந்தேகங்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் அடுத்த வீடியோல அதுக்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.